ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. മുകുന്ദമാലയിലെ നാലാമത് ശ്ലോകം. നാഹം വന്ദേ തവ ചരണയോർദ്വന്ദ്വമദ്വന്ദ്വഹേതോഃ കുംഭീപാകം ഗുരുമപി ഹരേ നാരകം നാപനേതും രമ്യാ രാമാ മൃദുതനുലതാ നന്ദനേ നാപിരന്തും ഭാവേ ഭാവേ ഹൃദയഭവനേ ഭാവയേയം ഭവന്തം. അഴഹാന ശ്ലോകം. ആഴ്വാർ പോണ ശ്ലോകത്തിനാല് അവിസ്മൃത്യ സ്വചരണാരവിന്ദേ ഭവേ ഭവേ മേസ്തു ഭവപ്രസാദാത്തിനു സാധിത്താർ. അവിസ്മൃതി ഉന്നുടിയ തിരുവടികളിൽ വിസ്മൃതിയാണത് മറപ്പാണത് മറന്ന് പോകുന്നത് ഇരുക്കവേ കൂടാതെ ഉന്നുടിയ തിരുവടിയെ എന്നും നാൻ നിലവിൽ വൈത്തു കൊള്ള വേണ്ടും സാധിത്താർ. അതേ ഇന്ന ശ്ലോകത്തിൽ രൂപ അഴക കേക്കറാർ. അഹം നാൻ തവ ദേവരീരുടെ ചരണയോഹോ തിരുവടികളുടെ ദ്വന്ദ്വം ഇരണ്ടൈ അദ്വന്ദ്വഹേതുഹോ സുഖദുഃഖ നിവൃത്തിയൻ പൊരുട്ട് അതാവത് മോക്ഷത്തുക്കാക നന്ദേ സേവിക്കവില്ല. കുംഭീപാകം കുംഭീപാകം സൊല്ലക്കൂടിയ പെരുത്ത നാരകം നരകത്തെ അപനേതുമപി തവിർപ്പതർക്കാക ന വന്ദേ സേവിക്കവില്ല. രമ്യാഹ മൃതു തനുലതാഹ കൊടി പോണ്ട ശരീരത്തെ ഉടയ അഴകാകവും ഇരുക്കൂടിയ രാമാഹ സ്ത്രീകളെ നന്ദനേ ഇന്ദ്രനുടിയ ഉദ്യാനമാണ് നന്ദവനത്തിൽ രന്തുമപി ക്രീഡിപ്പതർക്കും ന വന്ദേ സേവിക്കവില്ല. ഹേ ഹരേ ഹേ പെരുമാളേ ആശ്രിത്തരുടെ ദുഃഖത്തെ പോക്കക്കൂടിയവരെ ഭാവേ ഭാവേ എല്ലാ ജന്മങ്ങളിലും ഹൃദയഭവനെ ഹൃദയമാകിയ സ്ഥാനത്തിൽ ഭവന്തം ദേവരീരെ ഭാവയേയം ധ്യാനം പണുവതർക്കാക മറ്റുമേ ദേവരീരുടെ തിരുവടിയെ സേവിക്കുന്നു. ഇന്ന ശ്ലോകത്തിനുടിയ പ്രതിപദാർത്ഥം. ഇന്ന ശ്ലോകത്തിൽ സ്വാമി ആഴ്വാർ நான் எந்த விதமான மோட்சத்துக்காக உன்னை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னால் துவந்துவாதீதமான உன்னுடைய திருவடியினுடைய பலத்தால் கிடைக்கக்கூடிய மோட்சத்துக்காக உன்னை பிரார்த்திக்கிறேன்னு சொன்னால் அதுவும் இல்லை, நான் உன்னை மோட்சத்துக்காக பிரார்த்திக்கலை. சரி, வேறு எதுக்காக பிரார்த்திக்கிறோம், உன்னை எல்லாரும் எதுக்காக பிரார்த்திப்பா லோகத்தில் அப்படின்னு. கும்பிபாகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெருத்த ஒரு நரகம், அந்த நரகத்தை அனுபவிக்கிறதுலேருந்து தப்பிப்பதற்காக உன்னை நான் பிரார்த்திக்கிறேன்னு கேட்குறியா, அதுக்காகவும் நான் உன்னை பிரார்த்திக்கல. அழகான ஸ்திரீகள்லாம் இருக்கா இந்திரலோகத்தில், ரம்பை மேனகை ஊர்வசி போன்ற அழகான ஸ்திரீகள்லாம் இருக்கா, அவளு கூட நடனம் அவள் நடனம் ஆடுறத பார்ப்பதற்காக நான் உன்னை பிரார்த்திக்கிறேனா, உன்னிடத்துல நான் வேண்டி கேட்டுக்கிறேனா, அவள் நரகமாடுற நடனமாடுறத பார்க்கணும் அப்படின்னு நான் உன்னை வேண்டிக்கிறேனான்னு கேட்டால் இல்லை, வேறு எதுக்காக நான் வேண்டிக்கிறேன், எல்லா ஜென்மங்கள்லேயும் என்னுடைய ஹிருதயத்தில் உன்னையே நான் தியானம் பண்ணணும், அதுக்கு நீ அருள் புரியணும்னு பெருமாளை கேட்குறார். அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். துவத்பாவனா ரசக்ஞன் நான், உன்னை பற்றியே சர்வதா சிந்திக்கக்கூடியவன் நான். எப்படி மகரந்த ரசாபிஜனான பிரமரம், அதாவது ஒரு பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை மட்டுமே தேடி செல்கிற ஒரு பிரமரம் வண்டானது, மகரந்த இருக்கக்கூடிய பூக்களை தான் தேடி செல்லுமே தவிர ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு நீர்முள்ளி பூ, ஒன்றுத்துக்குமே உதவாத சில வேலிக்காத்தான் பூக்கள் இருக்கும் பாருங்கோ, அதை தேடி போகுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேடி போகாது. எப்படி அந்த வண்டு தேடி போகாதோ அதே மாதிரி நானும்
உன்னை தவிர வேறொரு இடத்திற்கு உன்னை தியானிக்கிற ஒரு காரியத்தை தவிர நான் வேறொரு காரியத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழவந்தார் சாதித்தா போல தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷத்தேன்னு ஆழவந்தார் சாதித்த போல எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கவல்ல சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய திருவடி தாமரையில் செலுத்திய என்னுடைய மனசை வேறு விஷயத்தில் செலுத்துறதுக்கு எவன் விரும்புவான்? எப்படி அதுக்கு ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரேன்னு சொல்கிறார். எப்படி தேன் நிறைந்த ஒரு தாமர பூவை தேனுக்காகவே வாழ்க்கையை நடத்தக்கூடிய வண்டு எப்படி தாமர பூவை ஒரு காலமும் மறந்து போகாதோ, எப்படி அந்த வண்டு வேறு தேன் இல்லாத ஒரு பூக்களை திரும்பி கூட பார்க்காதோ, அதுபோல நான் ஒரு பொழுதும் உன்னை தவிர வேற ஒருத்தனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். அதுவும் அதை எதுக்காக திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். அந்த திருஷ்டாந்தம் ஒன்றுமோ இல்லையோ இல்லையா? ஏன்னா எம்பெருமான் போக்யபூதன்னு தெரியும், அதிபோக்யபூதன்னு சொல்லலாம். தியானம் செய்யறதுக்கு, தியானம் செய்ய செய்ய தியானத்தை பண்ணுறோம் எம்பெருமான் குறித்து, தியானம் பண்ண பண்ண ரொம்ப அதிபோக்கியனாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணுமோ இல்லையோ? அது எப்பேற்பட்ட திருஷ்டாந்தமாக இருக்கும்? அரவிந்தம் திருஷ்டாந்தம் ஆகுமா? தாமரை பெருமாளுடைய திருவடி தாமரைகளுக்கு திருஷ்டாந்தமாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கூட திருஷ்டாந்தமாக ஆறா மாதிரி தெரியலையே. ஏன்னா தவச்சரணையோகோ துவந்தம், உன்னுடைய இரண்டு திருவடி தாமரைகள்னு சொன்னார், அந்த திருவடி தாமரைகள் கூட திருஷ்டாந்தமாக ஆகுமான்னு கேட்டால் அதுவும் திருஷ்டாந்தமாக ஆகலை. ஏன் அப்படின்னா மோட்சம்னு இருக்குது, சுகத்துக்கு துக்க நிவிருத்தி ஏற்படணும் இல்லையா? வேதம் சொன்னால் போல நகவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியயோகோ அபஹதி ரஸ்தி அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதான்னு சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொன்னால் போல எம்பெருமான் துவந்துவசிய அபாவகா அத்வந்தம் தன் நிமித்தம்னு சொன்ன வியாக்கியானத்தில், சுகதுக்க ரூப துவந்துவாபாவ ரூப மோக்ஷார்த்தம் இல்லையா? துவந்த அபாவ ரூபமான ஒரு மோக்ஷார்த்தம் வேணும்னு சொன்னார். கர்மத்தினால கர்மாக்கள்னால சரீரம் ஏற்பட்டிருந்தால் அந்த சரீரத்தினால ஜீவனுக்கு சரீரம் இருக்கிற வரையில் ஜீவனுக்கு இன்பத் துன்பங்கள் இருந்துட்டே தான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய முக்தர்களை சுகதுக்கங்கள் ஒருபொழுதும் தொடரதில்லை. ஒரு தட்டில் சுகதுக்கங்களை வச்சுடலாம், சுகதுக்காபாவத்தை. இப்போது நான் பெருமாளை சேவிக்கிறேன், நான் பெருமாளை என்ன காரணத்துக்காக சேவிக்கிறேன்? எனக்கு சுகதுக்காபாவம் ஏற்படணும், அதனால் சேவிக்கிறேன். இப்போது சுகதுக்காபாவத்தை ஒரு தட்டிலையும், சுகதுக்கம் இல்லாத ஒரு தன்மை, அந்த சுகதுக்கங்கள் இல்லாத ஒரு தன்மையை ஒரு தட்டிலையும், எம்பெருமானுடைய சிந்தனம், சிந்தனம்னா எம்பெருமானை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது, இதை ஒரு தட்டிலையும் வச்சால் இதுவும் அதுவும் ஒத்து இருக்குமான்னு கேட்டால் ஒத்து இருக்காது. சர்வதேச சர்வ காலத்திலையும் எம்பெருமானுடைய சிந்தனம் தான் வசதியோ தவிர சுகதுக்க பாவங்கள் ஒட்டினா தேவையா ஒட்டலைன்னா தேவையா அதை பற்றின சிந்தனம் நமக்கே வரப்போகிறது இல்லையா? ஒரு எல்லா விதமான சுகதுக்க நிவர்த்தி ஏற்பட்டு நான் ஒரு பாஷான கல்பமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த பாஷான கல்பம் எனக்கு வேண்டாம். இப்போ நான் இருக்கேன், எனக்கு சுகதுக்கங்கள்லாம் போயிடுத்து, நான் மோட்சத்துக்கு போகிறேன், மோட்சத்துக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னால் நான் ஒரு பாஷான கல்ப மாதிரி இருக்கேன் அப்படின்னால், முக்தனாகி ஒரு பாஷான கல்பமாக இருக்கேன் அப்படின்னால் எனக்கு எதுக்கு சுகதுக்க நிவர்த்தி? அந்த சுகதுக்க நிவர்த்தினால எனக்கு எதுக்கு ஒரு பாஷான கல்பம்? அந்த பாஷான கல்பம் மாதிரி ஒரு நிலை எனக்கு எதுக்கு வேண்டாம் எனக்கு? அப்போ எனக்கு என்ன ஓணும் அப்படின்னு கேட்டால் சர்வதேச சர்வ காலத்திலையும் பெருமாளுடைய சிந்தனையே இருக்கணும். பெருமாளுடைய சிந்தனையை தவிர வேறு எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு எனக்கு எண்ணம் வேணும்ன்ற, அதுவும் கீதையில் சாதிக்கிறார் பெருமாள், ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்திய யதந்தி ஏ தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்சாக்கிலம்னு 7வது அத்தியாயத்தில் கீதையில் சாதிக்கிறார். அதாவது பிரகிருதி சம்பந்தம் நீங்கி ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்காக பெருமாளை யார் ஆசிரயித்து உபாசிக்கிறாளோ, பிரகிருதி சம்பந்தம் இல்லாத ஆத்மஸ்வரூபத்தையும் பிரகிருத்தியையும் மனுஷனையும் சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதியும் அவள்லாம் தான் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறார். அத்தியாத்ம கர்ம சாக்கிலம்னு ஆகையினால எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள், ராமகிருஷ்ணாதி அவதார விசேஷ சிந்தனம் இல்லாத, இப்பேற்பட்ட சிந்தனங்கள் இல்லாத, ஒரு சிந்தனை இல்லாதப்போ ஒரு சுகதுக்க நிவிருத்தி ஏற்பட்டு, சுகதுக்க நிவிருத்தினால் ஏற்பட்ட ஒரு கைவல்யமோ ஒரு மோட்சமோ எனக்கு எதுக்குன்னு சாதிக்கிறார். இந்த மோட்சத்தினால் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த கைவல்யத்தினால் நாம் என்ன பண்ண போகிறோம், பரிபூர்ணமாக கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ராமா ராமான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ராமனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்கள், இதையெல்லாம் பற்றி நினச்சி பார்க்காமல் ஒரு சுகதுக்க நிவிருத்தி ஏற்பட்டு என்ன பிரயோஜனம்னு ஆழ்வார் கேட்குறார். அதனால தான் நாகம் வந்தே தவ சரணையோர் துவந்தமத்வந்தஹேதோஹோ கும்பி பாக்கம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் அப்படின்னு சாச்சார். ராமாயணத்தில் அழகாக வருது, ந தேவ லோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் விருணே ஐஸ்வர்யம் வாபி பூதானாம் பிரார்த்தையே ந துவயா வினா ந பிரார்த்தையே துவயா வினா ந பிரார்த்தையேன்னு சொன்னார் லக்ஷ்மணர். எனக்கு எதுவானா வரட்டும், நீ உன்னை விட்டுட்டு வைகுந்தம் இருந்தாலும் பரவாயில்லை, வைகுந்த லோகத்துக்கு போகிறதா இருந்தாலும் பரவாயில்லை, சாவே இல்லாமல் அதாவது மரணமே இல்லாமல் ஆத்மாவை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்லை, இந்த 7-14 லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சாலும் பரவாயில்லை, அது எதுவுமே வேண்டாம். அப்போ என்ன வேணும்னு கேட்குறாரா, நீர் வேணும், நீர் இல்லாமல் இது எது கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம்னு லக்ஷ்மணர் சொல்கிறார். அப்போது பெருமாளுடைய சேர்க்கை தனக்கு இல்லாத போது மோட்சமும் வேண்டாம் அப்படின்னு இளைய பெருமாள் சாதித்தா போல, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னால், என்ன பண்ணணும் அப்படின்னால், எம்பெருமானுடைய சேர்க்கை வேணும், எம்பெருமான் விஷயகமான சிந்தனம் வேணும். வேதம் சொல்லித்தோம் இல்லையா, யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாக தானி தர்மானி பிரதமான்யா சன்ன தேகநாக்கம் மகிமான சச்சந்தே எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக. வேதம் சொல்லித்தா இல்லையா, எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக, எந்த இடத்தில் தேவர்களும் நித்தியசூரிகளும் எல்லோரும் இருந்து கொண்டு வைகுண்டத்திலே பெருமாளுடைய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த இடத்தில் நானும் இருந்து கொண்டு எம்பெருமான் விஷயக்க சிந்தனம் பண்ணணுமே தவிர மற்ற விஷயங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறார். வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த இடத்துல ஒரு அழகான உதாரணம் காட்டுறார். இப்போ ஒருத்தனுக்கு அன்னத்து மேலே ஒரு துவேஷம், அந்த அன்னத்து மேலே துவேஷம் இருக்கிறவனை பார்த்து உனக்கு அநேகமாக அநேக விதத்தில் அழகழகான பக்ஷியங்கள் போஜ்யங்கள் பாயசங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து வெளி எதிர உட்கார வச்சு இந்த சம்பூர்ணமான அன்ன விசேஷங்களில் உனக்கு அபேட்சை இருக்கா, உனக்கு வேணுமா, இதில் எது வேணும்னு சொல்லு, பக்ஷியங்கள்லாம் வேணுமா, முறுக்கு ஜாங்கிரி ஜிலேபின் இதெல்லாம் வேணுமா, போஜ்யங்கள் விதவிதமான போஜ்யங்கள் தளிக தளிக பண்ணியிருக்கா இதெல்லாம் வேணுமா, விதவிதமான பாயாசங்கள் இருக்குது இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லுவான் இல்லையா. ஏன்னா அவனுடைய உடம்பு சரியில்லை, அவனுக்கு அன்னத்து மேலேயே துவேஷம், அப்போ போய் அவனை சாப்பிடு சாப்பிடுன்னு விதவிதமாக பண்டங்கள் கொண்டு வந்து கொடுத்தா அவன் எப்படி வேண்டான்னு சொல்வாளோ, அதே மாதிரி இதெல்லாம் ஆனால்
கலவசாதம் ரசமிஸ்ரான்னம்னு சொன்னார். கலவசாதங்கள் இருக்குது, அதை வேணால் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் அதுவும் வேண்டாம். சரிப்பா அது வேணாம், கஞ்சியாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் அவன் அதுவும் வேண்டாம். அப்போது எப்படி அன்னத்து மேலே துவேஷம் ஏற்பட்டால் பக்ஷியங்களோ போஜ்யங்களோ பாயாசங்களோ கலவசாதங்களோ கஞ்சியோ எதுவுமே பிடிக்காதோ, அதே போல் பெருமாளோட சேராமல் இருந்தால், பெருமாளுடைய சேர்க்கைன்றது தனக்கு இல்லவே இல்லைன்னால் அப்போ எப்படி மோட்சத்து மேலே ஆசை ஏற்படும், அப்போ எப்படி கைவல்யத்து மேலே ஆசை ஏற்படும், அப்போ எப்படி சொர்க்கத்து மேலே ஆசை ஏற்படும், அப்போ எப்படி ஐஸ்வர்யத்து மேலே ஆசை ஏற்படும். அதனால தானே லக்ஷ்மணன் வேண்டான்னா இந்த ஸ்லோகத்துக்கு இதுதானே அர்த்தம். ந தேவ லோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் விரணே, ஐஸ்வர்யம் வாபி பூதானாம் பிரார்த்தையே ந துவயாவினான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? எதுவுமே வேண்டாம், பெருமாளுடைய சேர்க்கை தான் ஓணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்னு லக்ஷ்மணர் சாதித்தார். அது மாதிரியே லக்ஷ்மணனுடைய அபிப்பிராய பிரகாரமே ஆழ்வாரும் இந்த ஆழ்வாரும் அப்படியே சாதிக்கிறார். இது ஒரு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறார். பட்டர் மேல் வீடு தந்தோம் அப்படின்னு, அதாவது வைகுண்ட மோட்சம் தரோம் அப்படின்னா வைகுண்டேபி நமேபிலாஷகான்னு சொன்னால் போல, வைகுண்டம் தரேன் அப்படின்னு சொன்னால் வேண்டாம், நீர் அங்கே இல்லாத போது இந்த ரங்கநாதனா எனக்கு அங்கே சேவை சாதிக்காத அப்போ, இப்பேற்பட்ட உன்னதமான சேவை அங்கே இல்லாத அப்போ நான் இந்த ஸ்ரீரங்கத்துக்கே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு பட்டர் சாதித்தா போல இந்த ஆழ்வாரும் சாதிக்கிறார் இல்லையா. இப்படி சொல்லணும், இந்த ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை பட்டரும் சாதித்திருக்கிறார்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா இந்த இப்பேற்பட்ட ஒரு பெருமாளுடைய சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியேவகி பாவகான்னு சொல்லி, ஹரி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பகவான் தீய எண்ணங்களை கொண்டுள்ள கெட்ட காரியங்களில் ஈடுபடுற ஜனங்களால் நினைக்கப்பட்டாலும் அவர்களுடைய பாபங்களை கூட போக்குறான் அந்த ஹரின்னு. எப்படி நெருப்புன்னு நெருப்பு சுடும்னு தெரியாமல் நாம் போய் நெருப்பை தொட்டாலும் அது எப்படி சுடுமோ அதுபோல ஹரி பேர்பட்ட வைபவம் உள்ளவன் அப்படின்னு ஹரியினுடைய விசேஷத்தை தெரிந்து கொள்ளாமல் கூட அருகி அருகி அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனுடைய பாபங்களை எல்லாத்தையும் போக்கடிக்கிறார் பெருமாள்னு சொல்கிறான். அப்போ இப்பேற்பட்ட தன்மை இந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லையா. அதுவும் கும்பிபாக்கம்ன்ற இந்த ஒரு நரகமே எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை இல்லையா. இந்த கும்பிபாக்கம்ன்ற குருமபி ஹரே நாரகம் நாபநேத்தம்னு சொன்னார். இப்பேற்பட்ட நரக யாத்தனானுபவ பாபங்களையெல்லாம் தேவரீர் போக்கடிக்கிறீர் அப்படின்னு சொன்னான். லோகத்தில் ஏகப்பட்ட துக்கங்கள் இருக்குது, இந்த துக்கங்களை எல்லாத்தையும் போக்கடிக்கிறேன், இந்த துக்கங்கள் மொத்தத்தையும் போக்கடித்து உமக்கு நல்ல யோகியத்தை இருக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை நான் தரேன். ஏன்னா இந்த லோகத்தில் இருந்து நாம் தவறு பண்ணால் இந்த கும்பிபாக்கம் அப்படின்ற ஒரு நரகம் ஏற்படும் அப்படின்னால் கூட எனக்கு அந்த நரகம் கூட வேண்டாம் இல்லையா. ஏன்னா உன்னை நான் சேவித்து கொண்டிருந்தேன்னா நரகம் கூட சொர்க்கமாகும், எனக்கு அது போகிறோம், நான் நரக்கத்திலேயே கூட இருக்கேன், ஆனால் உன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை ஓணும். இந்த நரக்கத்திலேயே எப்பொழுதுமே உன்னையே சேவிச்சுண்டு நான் பாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டுருக்கேன், நான் நரக்கத்துக்கே போகிறேன், ஆனால் அப்பவும் எனக்கு என்ன எண்ணம் ஓணும், என்ன நீ எனக்கு ஒரு அனுகிரகம் என்ன நீ எப்படி பண்ணணும்னால் நான் அந்த சமயத்திலையும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டுருக்கக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்கிறார். அது திருமாலையில் இவர் சாதித்தா போல, தொண்டடி பொடியாழ்வார் சாதித்தா போல, நமனும் முற்களனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகிறார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. இந்த பாசுரம் ஒரு அழகான கதையினால் ஏற்பட்ட ஒரு பாசுரம். ஒரு முத்கலன்றவன் எப்பவும் பாபமே பண்ணிட்டுருக்கான்,
ஒரு நாள் அவனுடைய காலகதி முடிஞ்சுடுத்து. முடிஞ்சப்போ அவன் பண்ண பாபங்களுக்கு பிராயஸ்தித்தமாக ஒரு எள்ளால் பண்ணப்பட்ட ஒரு பசுவை தானம் பண்ணி கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். சரி, அவன் மரணமடையும் போது யம தூதர்கள் என்ன பண்ணால், அவனை பாச கயிற்றுனால கட்டி இழுத்துன்னு போகிறான். ஆனால் யமன் முத்கரனை கூப்பிட்றான், ஏ முத்கலா அப்படின்னு. அப்போ வந்தவுடனே, நானே ஒரு பாப்பி, என்னையே யமன் கூப்பிட்டு உபசரிக்கிறான்னு யோசிக்கிறான். யமன் எதுக்கு என்னை கூப்பிட்டு உபசரிக்கணும்? யம தர்மராஜாவே, நாம் பரம பாப்பி, என்னை போய் நீர் உபசரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முத்கலன் கேட்க, அப்போது யமன் சொல்கிறான், ஒரே ஒரு முறை நீ வந்து கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்ட, கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன. அப்போ அந்த கிருஷ்ணநாமத்தினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னால், உனக்கு நரகம் கிடைக்காது, உனக்கு சொர்க்கந்தான் கிடைக்கணும். ஏன்னா ஒரு முறை நீ கிருஷ்ணானுபவத்தை சொல்லிட்ட, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, இதை அங்கே நரகத்தில் இருந்த மற்றவாள்லாம் கேட்குறா. மற்றவாள்லாம் கேட்டது, ஒரு முறை கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுனாலேயே முத்கலன் சொர்க்கத்துக்கு போகிறான்னா, அப்போ நாம இல்லாமல் கிருஷ்ணான்னு சொன்னால் நாம இல்லாமல் இந்த இடத்துலேருந்து, இந்த துக்கத்துலேருந்து நமக்கெல்லாமும் நிவிருத்தி ஏற்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். இது ஆழ்வார் சொல்கிறார், நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்கனர். நமனும் முத்கலனும் பேசின்றிருக்க விஷயத்தை நரகத்தில் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் கேட்டார்னு ஆழ்வார் சொல்கிறார். அப்போ என்ன ஆகும்? நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அப்போ இந்த நரகத்தையே சொர்க்கமாக மாற்றக்கூடிய நாமம் யாருக்கு இருக்குது? கிருஷ்ணனுக்கு இருக்குதுன்னு சாதிச்சார். இப்போ இப்பேற்பட்ட நரகத்தை கூட சொர்க்கமாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? சாட்சாத் எம்பெருமான் கண்ணனுக்கு இருக்குது. அப்போ அந்த எனக்கு என்ன ஓணும்? கிருஷ்ணானுஸ்மரணம் வேணும். இதென்னு சொல்கிற பாவே பாவேன்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்மை எனக்கு இருக்கிறப்போ இந்த மாதிரி உன்னுடைய திருநாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறப்போ எனக்கு நரகத்தை பற்றி என்ன பயம்? அடுத்தது, தேவலோகத்தில் அழகழகான ஸ்திரீகள் இல்லையா, சகுந்தலைன்னு இருக்கு. சகுந்தலா நாடகத்தில் பார்த்தா தெரியும், விஸ்வாமித்திரருடைய மேனகை இப்பேற்பட்ட ஒரு சம்போகத்தினால சகுந்தலை பிறந்தான்றது தெரியுது. அப்போ அப்பேற்பட்ட மேனகை இருக்கா, ரம்பா இருக்கா, ஊர்வசி இருக்கா, நீ புண்ணியம் பண்ணுற, நாமெல்லாம் அத்தியந்த புண்ணியங்களாக பண்ணுறோம், நல்ல சிரேஷ்டமான புண்ணியங்கள் பண்ணால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்தில் போனால் இந்திரனோடு சேர்ந்து மேனகையும் ரம்பையும் ஊர்வசியும் நடனமாடுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் நான் உனக்கு தரேன், உன்னுடைய சுகங்கள்லாம் நிவிருத்தி ஆயிடுச்சுன்னா நீ இப்படி சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வேணுமா? எனக்கு அது வேண்டாம். ஏன் அப்படின்னால் அதுவும் எனக்கு தேவையில்லை. ரம்யா ராமா மிருதுதன் உள்ளத்தான் நந்தனே நா பிறந்தும், அழகான அத்தியந்த சுந்தரிகளாக இருக்கக்கூடிய மிருது தனுலதாக, மிருதுவாகவும் கொடி போன்ற உடல்களை உடைய அந்த தேவஸ்திரீகள் ஆடக்கூடிய இடமே எனக்கு இருந்தால் கூட, நடனமாடக்கூடியதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தால் கூட அதுவும் எனக்கு வேண்டான்னு சொன்னார். ஏன்னா இங்கே ஒரு அழகான வியாக்கரண விசேஷம் கூட இருக்குது. ராமாகான்றது ரமு கிரீடாயாம் அப்படின்ற தாத்துலேருந்து வந்தது. ராமாக அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். இப்போது ரன் தும்னு பின்னாடி இருக்குது. இது இப்போ இது அகர்மக தாத்து ஆகிட்ட அப்படின்னால ரம் தாத்து அகர்மக தாத்து. அப்போது என்ன பண்ணணும்? அகர்மக தாத்துவில் இந்த பிரயோகம் ஏற்படாதுன்ற அப்படின்னால பிராப்பியம் அப்படின்னு ஒரு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். வார்த்தையை ரந்துமிதி பாட்டே பிராப் ரந்துமித்திய அர்த்தா. அப்போ எப்படி அர்த்தம் கொண்டு போகணும்? ரம்யாக ராமாக இல்லையா, ராமாக பிராப்பிய ரந்தும், பெண்களை அடைந்து நடனமாடுவதற்காக, கிரீடிப்பதற்காக, விளையாடு அவர்களோடு விளையாடுவதற்காக. அப்போ அவர்களோடு விளையாடுற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையிறது அப்படின்னால் கூட அதையும் நம்ம வேண்டான்னு சொல்லணும்.
அதையும் வேண்டான்றார் ஆழ்வார். அதுவும் எனக்கு வேண்டாம். சரி, உனக்கு என்ன தான்ப்பா ஓணும் அப்படின்னு. அதுவும் பெருமாள் திருமொழியில் ஆழ்வார், குலசேகர ஆழ்வாரே சாதிக்கிறார் பெருமாள் திருமொழியில். அதனால தான் இது ஆழ்வார் எழுதுனது அப்படின்றதுக்கு ஸ்பஷ்டமாகவே தெரியறது. இதனால்தான் இந்த ஒரு பாசுரத்துலேருந்து இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா முதல் உபன்யாசத்துலேயே அடியன் சொல்லியிருந்தேன், இந்த இது இது இதுக்குள்ளே போகாமல், இது ஆழ்வார் எழுதுனதா இல்லையா அப்படின்ற விசாரத்துக்குள்ளே போகாமல், இந்த வியாக்கியான கர்த்தாக்கள் பண்ண வியாக்கியானங்களை வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா இது ஆழ்வார் தான் எழுதினார்ன்றது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். பெருமாள் திருமொழியில் சாதிக்கிறார், மின்னணைய நுண்ணுடைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னைய பொற்குவாடாம் அருந்தவத்தனாவேனே. எத்தனையோ பேர் மின்னல் போல ஒரு மெல்லிய இடைகளை உடையவர்கள், யார் ஊர்வசியோ மேனகையோ போன்ற அழகிய அழகழகான ஸ்திரீகள் அங்கே ஆடின்றும் பாடின்றும் இருந்தால் கூட நான் இந்திரலோகத்தை விரும்பவே இல்லை. இச்சுவை தருவிட யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன்னு தொன்றடிப்பொடி ஆழ்வார் சொன்னால் போல இந்த ஆழ்வாரம் சொல்கிறார் அது எனக்கு வேண்டாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள், தென தெனன்னு ராகம் போடுறத வண்டு காது கிட்ட வந்தால் ஒரு ராகம் வரும் இல்லையா, ஒரு ரீங்காரம் பாடும். அந்த மாதிரி ரீங்காரம் பாடிண்டு ஆலாபடம் பண்ணிண்டு ஒரு நம்மளை எம்பெருமான சேவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படுத்து பாருங்கோ திருவேங்கட மாமலையில். அப்போ திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறது காட்டிலும் ஒரு அனுபவம் எனக்கு இந்திரலோகத்தில் கிடைக்க போகிறது இல்லை, ஆகையினால எனக்கு ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறதுல தான் அனுபவம் இருக்குது அப்படின்னு குலசேகர ஆழ்வாரே சொல்கிறார். அப்போது உனக்கு என்ன ஓணும் அப்படின்னு பெருமாள் கேட்க, கடை சரிப்பா எல்லாம் வாண்டான்னு விட்ட, நீ மோட்சமும் வாணான்னு விட்ட, நரக்கமும் வாணான்ற, சரி துக்கத்தினால் ஏற்படுற நரக்கமும் வாண்டான், சுகத்தினால் ஏற்படுற சொர்க்கலோகமும் வாண்டான், அப்போ என்னதான் ஓணா? பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம். அப்போது எனக்கு எதுவும் வேண்டாம். அப்போ என்ன ஓணும்? பாவே பாவே எல்லா ஜென்மங்கள்லேயும் ஹிருதய பவனே பவந்தம் பாவையே, ஹிருதயமாகிற ஸ்தானத்தில் தேவரீரியே தியானம் பண்ணணும், அதுக்கு தேவரே அருள் புரியணும். ஏன்னா போன ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ அவிஸ்மிருத்தின்னு, அந்த அவிஸ்மிருத்தின்னு சொன்னதே அவிஸ்மிருதி ஸ்தொச்சரணார விந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத்னு சொன்னவர். பவத் பிரசாதாத்ன்றது இங்கேயும் எடுத்துக்கணும், உன்னுடைய பிரசாதத்தினாலே ஒவ்வொரு ஜென்மாக்கள்லும் ஹிருதய பவனத்தில் உன்னையே நான் தியானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எனக்கு ஏற்படணுமே தவிர வேற ஒன்றும் எனக்கு வேண்டவே வேண்டான். சரி, அவிஸ்மிருதி விஸ்மிருதி அபாவம்னு சொன்னார், இங்கேயே உன்னை தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் அப்படின்னால், விஸ்மிருதி அபாவமானது இங்கே ஒரு அழகான விசேஷம். விஸ்மிருதி அபாவம்ன்றது மறப்பில்லா தன்மை அப்படின்றது எனக்கும் வரும் ஒரு கட்டைக்கும் வரும் இல்லையா, அச்சித் கல்பமாக போயிடுவோமோன்ற ஒரு பயம் வந்துடுச்சு ஆழ்வார்கிட்ட இல்லையா. விஸ்மிருதி அபாவம்ன்றது அச்சித்துக்கு அச்சித் வஸ்துக்களுக்கும் உண்டு, ஸ்மிருதி சாமானாதிகரண்யம் தானே, ஸ்மிருதி இல்லாத அச்சித்து கூட விஸ்மிருதி வராது இல்லையா, ஸ்மிருதி இருந்தால் என்ன விஸ்மிருதி ஏற்படும். இப்போ விஸ்மிருதின்றது ஸ்மிருதி சாமானாதிகரண்யம்னால பார்த்தா ஒரு கட்டைக்கும் விஸ்மிருத்தியே வராமல் இருக்கும், அதுக்கு இருந்தால் தானே வரப்போகிறது, அதனால் விஸ்மிருத்தியே வராமல் இருக்குமே அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆழ்வார் பாசுரம் உதாரணம் காட்டுறா பெரிவா. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று நந்திலன் மறக்குமென்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என் உள்ளே மன்னித்தான் தன்னை மறப்பனே இனியான் என் மணியையே. இந்த மறப்புக்கும் ஞானத்துக்கும் ஆசிரியம் இல்லாதபடியினால் அஜித் கல்பனமாக நான் ஆகவே கூடாதுன்ற ஒரே காரணத்தினால விஸ்மிருதி அபாவத்தை பிரார்த்தித்ததுனால அச்சேத்தனத்துக்கும் அவிஸ்மிருதியானது வருமே அப்படின்னு சங்க வரப்போ, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே ஆழ்வார் சாதிச்சிட்டார், பாவே பாவேன்னு சாதிச்சிட்டார் இல்லையா. பாவே பாவே பாவையே பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம்னு சாதிச்சுட்டார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை,
எம்பெருமான் விஷயகமான சிந்தனையே தான் எனக்கு எப்பவும் இருக்கணுமே தவிர வேறு சிந்தனை இருக்கவே கூடாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. தாசன்.